சின்ன வயசுலேருந்து ராசாத் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவளும் நானும் ஒன்றா தான் வளர்ந்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே விளையாடுவோம், சாப்பிடுவோம், போவோம், வருவோம். என் கூட சுற்றிட்டு இருப்பா. அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் நல்லா இருக்காங்க. என்ன சாதியா இருந்தா என்ன, லவ் பண்றதுக்கு ரெண்டு மனசு போதாதா? இந்த வீட்டுல இருக்கிறவங்க மூஞ்சியா பார்த்தாலே தெரியுது எல்லாம் சாதி வரி பிடிச்சவங்க. 50-60s பிறந்த கடைசி பேட்ச் இவங்க தான். இவங்க மண்டையை போட்டால் போதும், பின்னாடியே சாதியும் கிளம்பிடும். அப்புறம் கொஞ்சம் நஞ்ச பேர் தான் இருப்பாங்க. அவங்களையும் நான் செருப்பாலேயே அடித்து விரட்டிடுவேன். அதுக்கப்புறம் இந்த எழுத்துட்டு போய் கல்யாணம் கட்டுற வேலையெல்லாம் இருக்காது. நம்ம எல்லாம் ஃப்ரீயாக லவ் பண்ணலாம் புள்ள. நான் கிளம்புறேன். ஏ புள்ள, இரு இரு. தம்பி, நாங்களாம் 50-60s பிறந்த பேட்ச் தான்ப்பா. ஆனால் ஜாதியை காப்பாற்றுற கடைசி குடும்பமாக நாங்கள் இருந்துட்டு போகிறோம். எப்படா கல்யாணம்? என்னடா சிரிக்கிற? வீடு பிடிச்சி வரிசை சாமான் வாங்கி போட்டு குடி அமர்த்தி அம்புட்டு வேலையும் செஞ்சு விட்டு சிரிக்கிற? சிரிக்கலண்ணே, இந்த கேப்பில் அடுத்து என்ன போய் சொல்லி நாடகத்தை நகத்தலாம்னு யோசிக்கிறாங்க. என்ன விளையாட்டா சொன்னதுண்ணே? இனிமே இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா என்ன, இந்த கல்யாணம் நின்னா என்ன? போயிடுச்சியா? இப்ப வந்திருக்கு கையில தீப்பெட்டி எடுத்துட்டு வா. போன்ற கொளுத்துக்குள்ள உடம்பு மட்டும்தான் நிறைய போகுது. உசுறு உங்ககிட்ட தான் இருக்கும். பத்திரமா பார்த்துக்க.